சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்கல்யத்தில் கோர்க்கும் பொழுது சிவப்பு மணிகள் கருப்பு மணிகள் கோர்ப்பது நல்லதா அப்படிங்கிறது உங்களுடைய நிறைய கேள்விகளாக இருக்கின்றது. அதனால அதை கோர்க்கிறது அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியம் அப்படிங்கிறத விட நம்ம சமுதாயத்தில், அதாவது அவங்க அவங்க குலத்தில் என்ன நம்ம கோர்க்கின்றோமோங்கிற ஒரு விதிமுறைகள் உண்டு. அதையும் தாண்டி மங்கள பொருட்கள், இது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று ஒரு சில பொருட்கள் நாம் சேர்த்து கொள்வது உண்டு. இப்படியாக இருப்பினும் இந்த கருகமணி, இந்த பவளமணி, இந்த சிவப்பு மணிகள், அதாவது பவளம் அப்படிங்கிறதுனாலே அது சிவப்பு நிறம் கொண்ட மணிகள், அந்த மணிகள்லையே சாதா விலையிலையும் மணிகள் கிடைக்கின்றது, அந்த பவளமணியிலையும் மணிகள் கிடைக்கின்றது. இது நாம் கோர்த்து கொள்ளலாமா என்றால் கண்டிப்பாக கோர்த்து கொள்ளலாம், அதில் தவறு ஏதும் கிடையாது. ஏன்னு கேட்டால், நம்ம மாங்கல்யத்தில் தங்கத்தின் நடுநடுவே அந்த தாலி சரடின் ஓரங்களில் இந்த கருகமணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அந்த நம் குலத்தில் நம் சிவப்பு மணிகள் சில பேர் அணிவார்கள், சில பேர் கருகமணியை அணிந்து கொள்வார்கள். அந்த சிவப்புக்கு பதிலாக தான் சில பேர் பவளமணி அணிந்து கொள்வார்கள். பவளமணி என்பது இரு பேரையும் ஈர்க்கும் மணியாகும். அதாவது நாம் அணிவதினால் நமக்கு அது நம்மளோட இரத்த ஓட்டங்கள், நம் உடம்பில் உள்ள அனைத்து நாளங்களும் நன்றாக இயங்க வைக்கும். ஏனென்றால் அது செவ்வாய் அந்த கலர் இருப்பதினால் அந்த செவ்வாய் நாதனுடைய கலராகும். அது ஆகவே அது இரத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகும். அது மஞ்சள் கயிற்றில் அந்த சிவந்த மணி அது இருக்கும் பொழுது நமக்கு அனைத்து விஷயங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும். ஆகவே அந்த பவளம் என்பது நம் உடம்பில் இருக்கும் பொழுது நமக்கு மிக மிக நல்லது. குரு சேர்க்கையும் செவ்வாய் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை மிகவும் அற்புதமாக அது வேலை செய்ய வைக்கும். ஆகவே அதை செய்து கொள்ளலாம் என்றொரு கருத்து நிலவி வரும். அது செய்வதனால் அநேகரும் நன்றாகவே இருக்கின்றனர். ஆனால் கருகமணி என்பது சில பேருக்கு கருப்பு வந்து ஒத்து வராத ஒன்றாகும். அது நமக்கு சில பேருக்கு கருப்பு சுத்தமாகவே ஆகாது. அதனால கருகமணி என்பது சில பேர் அணிந்து கொள்வார்கள், சில பேர் அணியாமல் இருப்பார்கள். அணிந்து கொள்வதனால் அந்த கருகமணியால் அவர்களுக்கு திருஷ்டி அவர்களை நிறைய பாதிப்பு இருக்காது, திருஷ்டியின் பாதிப்பு அவர்களுக்கு இருக்காது. இன்னும் நிறைய அவர்களுக்கு சொல்லி கொண்டு போகும் அளவுக்கு கருகமணியிலையும் நிறைய பலன் இருக்கின்றது. ஆக இந்த கருகமணி, சிவப்பு மணி, சிவப்பு மணியின் சார்ந்த இந்த பவள மணி, இது மூன்றுமே நாம் அணிய வேண்டும் என்றால் நமக்கு அந்த பழக்கம் இருக்குமாயின் அதை நாம் அணிந்து கொள்ளலாம். ஆனால் அனைவரும் நாம் இதை அணிந்து கொள்ளலாம் என்றால் அந்த பவளமணி, பவளமணி அணிந்து கொள்வது மிக மிக நன்மையாகும். அதுக்கு நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு தரும். ஆகவே நம் குலத்தில் நாம் அணிந்து கொள்ளும் என்ன கலர், அதாவது கருகமணி அல்லது சிவந்த அந்த மணி அணிந்து கொள்வதனால் அந்த மாங்கல்யத்தை அலங்கரிக்கும் ஒரு பொறுப்பும், அழகான ஒரு பொறுப்பும், நம்மளுக்கு நமக்கு மங்களகரமான ஒரு திருப்தியும், இன்னும் சொல்ல போனால் நமக்கு நிறைய நிறைய ஒரு நல்ல ஒரு சக்தியையும் அது கொடுக்கும். அதனால் தவறேதும் கிடையாது, அணிந்து கொள்ளலாம் என்பதுதான் சரியான ஆகும். நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அதனால் ஆனால் உங்களுக்கு என்ன கலர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அணிந்து கொள்வதில் தவறேதும் கிடையாது. ஆனால் திரும்பவும் நாம் சொல்வது, மாங்கல்யம் என்றாலே மஞ்சள் கயிற்றில் இருப்பதுதான் மிகவும் சிறந்ததாகும். எத்தனையோ நீங்கள் கயிறு, எத்தனையோ மாங்கல்ய உருக்கள், மாங்கல்யம் எத்தனையோ, அதாவது எத்தனை சவரன் நீங்கள் அணிந்து கொண்டாலும் அந்த மஞ்சள் கொம்பு உங்களிடம் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். அது நீங்கள் அது தவறேதும் கிடையாது, அதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.